மலாக்கா பட்டணத்தில் எலியின் கழிவுகளோடு மிகவும் அசுத்தமாக இயங்கி வந்த பிரபல போப்பியா பாசா கடை உடனடியாக மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. அதிருப்தி அளிக்கும் வகையிலான உணவு தயாரிப்புக்காக மாநில சுகாதாரத்துறை நேற்றிரவு அந்த உத்தரவை பிறப்பித்தது. சமையல் அறையில் ஆங்காங்கே எலியின் கழிவுகள் இருந்ததோடு போப்பியா பாசா செய்ய பயன்படுத்தப்படும் கச்சா பொருட்கள் திறந்தபடியே வைக்கப்பட்டிருந்தன. அவற்றில் சில குப்பை தொட்டிக்கு பக்கத்தில் வைக்கப்பட்டிருந்ததும் கண்டறியப்பட்டது. உணவுகளை கையாளும் பணியாளர்களில் ஒருவர் கூட பிபிஇ எனப்படும் சுய பாதுகாப்பு மேலங்கியை அணியவில்லை. பெண் ஊழியர்களோ உணவு தயாரிப்புக்கு சற்றும் பொருந்தாமல் அளவுக்கு அதிகமாக ஒப்பனையும் அலங்காரமும் செய்திருந்தனர். இதையடுத்து அக்கடையை 14 நாட்களுக்கு மூடுமாறு உத்தரவிட்ட சுகாதார அதிகாரிகள் அதன் உரிமையாளரிடம் 1600 ரிங்கிட் மதிப்பிலான 5 அபராத நோட்டீஸ்களை கொடுத்து விட்டு சென்றனர்.